ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வ்ளாகில் வந்து லஞ்ச் ரெசிபிஸ் வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் லஞ்ச் சமைக்க போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல்னு தான் சொல்லணும். எங்கே பார்த்தாலும் லைட்ஸு, கூட்டம், ஷாப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ வந்து கோவிட்க்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் கிறிஸ்மஸ். ஒரு கடந்த 3 வருஷமாகவே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து நவம்பர்லேருந்தே வந்து லைட்ஸ்லாம் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. எல்லா ஷாப்பிங் மால், எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க, கிறிஸ்மஸ் லைட்ஸ். ஸோ ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போய் பார்க்குறதுக்கு. இன்னும் கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி பர்டிகுலராக போகணும் அப்படின்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். எல்லா ஷாப்பிங் மாலும் மிட் நைட் வரைக்கும் இருக்கும், இந்த கிறிஸ்மஸ் டைம் வரைக்கும் மட்டும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் கேக் வந்து வீட்டில் நான் செஞ்சேன். கிறிஸ்மஸ் வருது அப்படின்றனால சரி ஏதாவது ஒரு கேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ப்ளம் கேக் செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸ், அதுக்கப்புறமா நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான கேக் இது. நான் வந்து எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவேன் பேக்கிங். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால சுத்தமாகவே எதுவுமே ட்ரை பண்ணுறது கிடையாது, செய்கிறதும் கிடையாது. இப்போ வந்து சரி கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டான கேக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் சேனலில். இப்போ பேக்கிங் பற்றி பேசுவோம் தான் எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா விரிக்ஷம் பேக்கிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேஜை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கிங் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. குக்கீஸ் கிளாஸஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ரௌனி கிளாஸஸ் இருக்குது, பேசிக் கேக் மேக்கிங் இருக்குது, அட்வான்ஸ் கேக் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் அவங்க வந்து நடத்துகிறாங்க. அவங்களோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். அப்கமிங் கிளாஸஸ்லாம் என்றைக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களோட பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஹோம் பேக்கர்ஸ்க்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு செய்கிற மாதிரியும் அவங்க வந்து கிளாஸஸ் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவங்கக்கிட்ட வந்து குக்கீஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். அந்த குக்கீஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த ரெசிபியும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஆனால் வந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட நிறைய வந்து கிளாஸஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த கிளாஸஸ் வந்து சூட்டபிளாக இருக்குது டைமிங்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், இன்ஸ்டா பேஜோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் கிளியராக. அந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட பேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு வெஜிடபிள் தம் பிரியாணி செய்ய போகிறேன். அப்புறமா ஒரு ரைத்தா பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் இது தான். ரொம்ப நிறையாலாம் நான் செய்யலை. ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட கொலீக் ஃபேமிலியும் வர்றாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சரி அவங்களுக்கும் சேர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் பிரியாணி கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி செய்கிறேன். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படின்றனால தான் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் கெட்டி தயிராக நல்ல ஒரு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய கையளவு புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அடுத்ததை வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் நான் சேர்க்குறேன். அதே மாதிரி பட்டர் பீன்ஸும் நான் வந்து ஃப்ரோசன் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரைஸ் ஒரு போர்ஷன், வெஜிடபிள் வந்து ரெண்டு போர்ஷன், அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறனால நம்ம சைட் டிஷ் கூட இல்லாமல் இந்த பிரியாணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சிடலாம். அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் தனியாக வேக வச்சுட்டு தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு, நான் ரைஸ் வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதே அளவுக்கு நெய் சேர்த்து அதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் இருக்கும் இல்லையா, அதை முழுசாக சேர்க்காமல் நான் கொஞ்சம் கோர்ஸாக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தம் பிரியாணியில் செய்கிறப்போ நமக்கு வந்து சாப்பிட்றப்போ அது ஒதுக்க மாட்டோம், அதே மாதிரி ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு ஒன்றரை தக்காளி பக்கம் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். ஸோ அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரைத்தாக்கு வெங்காயம், குக்கும்பர், அதுக்கப்புறமா தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நல்ல கெட்டி தயிரை தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்தீங்க அப்படின்னா தான் ரைத்தா எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததை வந்து இதில் சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைத்தா ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் சைட் டிஷ் எதுவும் பண்ணல, இந்த ரைத்தா அதுக்கப்புறமா அந்த பிரியாணி இதுதான் எங்களோட லன்ச் இன்றைக்கி. ஏன்னா பிரியாணிலே நான் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கிறனால எதுவும் செய்யலை நான் சைட் டிஷ். இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வெந்துருச்சு. இப்போ நான் ரைஸ் வந்து ஒரு 60% அளவுக்கு வெந்த ரைஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மேலே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தம்மில் நம்ம வைக்க போகிறோம். நல்லா டைட்டான மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் நம்ம வச்சிடலாம். இது வந்து ஒரு 25 நிமிஷம் பக்கம் நல்லா அந்த தம்லே வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக அடிபிடிக்காமல் நல்லா ரைஸும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். அந்த மேரினேட் பண்ணுற அந்த டைம் மட்டும்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வெஜிடபிள் தம் பிரியாணி தான் இது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லஞ்சு வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டோட கலீக் ஃபேமிலிக்கும் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்ப போகிறோம். இப்போ ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ரொம்ப நல்ல நிறைய லைட்ஸ் இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தி. ஷாப்பிங்க்கெலாம் வந்து அவ்வளோ பெரிய க்யூ, நம்ம பில் போடுறதுக்கு க்யூலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அவ்வளோ டைம் எடுத்தது நம்ம பில் போட்டு பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு, அவ்வளோ கூட்டம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் போய் நம்ம வெளியில் பார்க்குறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக நான் இன்றைக்கி வந்தேன். ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கடைகளுக்குள்ளேயும் நான் போயிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த டைமில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஏதாவது ஆஃபரில் நல்ல பொருள் கிடைச்சது அப்படின்னா வாங்கலாம்னு நினச்சிருக்கேன்.
இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours கிட்ட நல்லா சுற்றிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த வெஜிடபிள் தம் பிரியாணி ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.